ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க சைன் 15 டிகிரி. இப்போ இதை வந்து நம்ம சைன் ஏ பிளஸ் பி அல்லது சைன் ஏ மைனஸ் பிக்கு மாற்றணும். ஸோ சைன் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்னது 15 டிகிரி கிடச்சிரும். இப்போ இது நமக்கு எந்த ஃபார்மா அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி ஃபார்மா அப்படி இருக்குது. ஸோ சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ இந்த இடத்துல நம்ம சைன் காஸ்ன்னு பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு என்னது ஏ இது பி சைன் ஏ மைனஸ் பி. ஈக்குவல் டு சைன் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 30 டிகிரி சாரி காஸ் 45 டிகிரினா ஏ அப்படிங்கிறது இல்லாட்டி தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 45 டிகிரி பி ஈக்குவல் டு 30 டிகிரி சைன் 30 டிகிரி. இப்போ சைன் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 இன்ட்டு √3/2. ஸோ மைனஸ் அடுத்தது காஸ் 45 டிகிரி வந்து 1/√2 இன்ட்டு 1/2. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √3/2√2 மைனஸ் 1/2√2. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2√2 √3 − 1. ஸோ இதில் எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் என்னது சைன் 15 டிகிரியோட ஆன்சர். செகண்ட் ஒன் காஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் மைனஸ் 105 டிகிரி. இப்போ இதை நம்ம காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது காஸ் தீட்டா. அப்போ இதை காஸ் ப்ளஸ்ஸுக்கு மாற்றணும். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. இப்போ நம்ம சைன் காசுக்கு மதிப்பு தெரிகிற மாதிரி தான் மாற்றணும். ஸோ 33 டிகிரி அப்படின்னு சொன்னால் நமக்கு சைனுக்கும் காசுக்கும் என்ன இருக்குது நமக்கு 0 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி இதுதான் தெரியும் நமக்கு. ஸோ அதனால் இப்படி மாற்றக்கூடாது. நம்ம இந்த மதிப்பு தெரிகிற மாதிரி தான் இதை பிரித்து எழுதணும். ஸோ இப்போ இது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்குது அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ காஸ் ஏ காஸ் பி மைனஸ். ஸோ நம்ம காஸில் ப்ளஸ்ன்னா இங்கே என்னது மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இங்கே ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி பி ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓ காஸ் 60 டிகிரி இன்ட்டு காஸ் 45 டிகிரி மைனஸ் சைன் 60 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி. ஸோ காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2 இன்ட்டு 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரிக்கு √3/2 இன்ட்டு 1/√2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். 1/2√2 மைனஸ் √3/2√2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2√2னா 1 − √3. ஸோ இதான் என்னது காஸ் 105 டிகிரியோட ஆன்சர். அடுத்த தேர்ட் ஒன் டேன். டேன் 75 டிகிரி. ஸோ இதை பிரித்தோம்னா டேன் 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இது வந்து நமக்கு டேர்ன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்படி இருக்கு. ஸோ டேர்ன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்னது நமக்கு டேர்ன் ஏ ப்ளஸ் டேர்ன் பி பை 1 − டேர்ன் ஏ இன்ட்டு டேர்ன் பி. இப்போ இங்கே நமக்கு
ஏ ஈக்குவல்ட்டு என்னது 45 டிகிரி, பி ஈக்குவல்ட்டு 30 டிகிரி. ஸோ டேர்ன் 45 டிகிரி பிளஸ் 30 டிகிரி ஈக்குவல்ட்டு டேர்ன் ஏக்கு பதிலாக 45 டிகிரி பிளஸ் டேர்ன் 30 டிகிரி. ஒன் மைனஸ் டேர்ன் 45 டிகிரி இன்ட்டு டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல்ட்டு ஸோ டேர்ன் 45 டிகிரி 1 பிளஸ் டேர்ன் 30 டிகிரி 1 பை ரூட் 3 பை 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 பை ரூட் 3. இப்போ மேலே உள்ளது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், ரூட் 3 ரூட் 3 பிளஸ் 1 பை கீழே நமக்கு 1 மைனஸ் இங்கே இன்ட்டில் இருக்குது அப்போ 1 பை ரூட் 3. இப்போ கீழே உள்ளதை நம்ம மறுபடியும் எல்சிஎம் எடுத்தோம்னா ரூட் 3 பிளஸ் 1 பை ரூட் 3 ஈக்குவல் டு கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா ரூட் 3 1 மைன் ரூட் 3 மைனஸ் 1. இப்போ இது வகுத்தல் இருக்க தலைகீழாக கொண்டு போகும்போது, அதாவது இன்ட்டுக்கு கொண்டு போகும்போது தலைகீழாக மாறும். ஸோ ரூட் 3 பிளஸ் 1 பை ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 பை ரூட் 3 மைனஸ் 1. இப்போ ரூட் 3 ரூட் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் 3 பிளஸ் 1 பை ரூட் 3 மைனஸ் 1. ஸோ இதோட ஆப்போசிட் இதான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 3 பிளஸ் 1 பை ரூட் 3 பிளஸ் 1. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 3 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை. ஸோ இது நமக்கு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்படி இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிச்சோம் அப்படின்னா, ஸோ ஏ ஸ்கொயர்னா 3 பிளஸ் 1 பிளஸ் 2 ரூட் 3 பை, ஸோ கீழே வந்து 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 பிளஸ் 2 ரூட் 3 பை 2. இப்போ இதுலேருந்து நம்ம 2-ஐ காமனாக எடுக்கணும், 4-ஐ 2 இன்ட்டு 2-னு பிரிக்கணும். இப்போ 2-ஐ காமனாக எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு 2 பிளஸ் ரூட் 3 பை 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். லாஸ்டாக நமக்கு டேர்ன் 75 டிகிரி ஈக்குவல் டு 2 பிளஸ் ரூட் 3 தான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் ஒன் மைனஸ் சீக்கன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்ல மைனஸ் சீக்கன் இப்போ இதை நம்ம வந்து காஸ் சீக்கனா எடுத்துக்கலாம். காஸ் 165 டிகிரியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சீக்கனுக்கு மாத்தலாம். இதை பிரிச்சோம்னா காஸ் 180 டிகிரி மைனஸ் 15 டிகிரி. ஏன்னா நம்ம மூணு தான் ஃபார்முலா படிச்சிருக்கோம், சைன் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. இதே தான் காசுக்கும் இதே தான் டேர்னுக்கும். ஸோ சீக்கனுக்கு இல்லை. இப்போ இதை காசுக்கு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து சீக்கனுக்கு மாத்தலாம். இப்போ காஸ் 180 டிகிரி மைனஸ் 15 டிகிரின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கு, காஸ் 180 டிகிரி மைனஸ் டீட்டான் ஃபார்முலா அப்படி இருக்கு. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ இப்போ நம்ம மைனஸ் காஸ் டீட்டாங்கிறது இங்கே 15 டிகிரி. இப்போ இதை நம்ம பிரிக்கணும். ஸோ மைனஸ் காஸ் 16 டிகிரி மைனஸ் 45 டிகிரி, இதை மைனஸ் பண்ணால் 15 டிகிரி கிடைச்சிடும். இப்போ இதுக்கு நம்ம காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இங்கே ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி, பி ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், இந்த காஸ் ஏ காஸ் பியை அப்ளை பண்ணோம். ஆனால் இந்த மைனஸை நம்ம என்ன செய்யணும், போட்டுட்டே வரணும். இப்போ நம்ம காஸ் 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரியை இந்த காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாக்கு மாற்றணும். ஸோ மைனஸ் காஸ் 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. இப்போ இந்த மைனஸ் இது மட்டும்தான் நமக்கு காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்படியே மாற்றும். அதாவது காஸ் ஏ காஸ் பி. ஸோ இங்கே ஏங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், 60 டிகிரி. இப்போ காஸ் 60 டிகிரி காஸ் 45 டிகிரி பிளஸ் சைன் 60 டிகிரி சைன் 45 டிகிரி.
equal to minus. So cos 60 degree abina 1 by 2 into 1 by root 2 plus root 3 by 2 into 1 by root 2. So multiply pannona 1 by 2 root 2 plus root 3 by 2 root 2. So idhukku LCM eduthona 2 root 2 1 plus root 3. இப்போ நமக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சீக்கன் தீட்டா. இதே மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் காசுக்கு பதிலாக தான் காசை தான் ஃபார்முலா மாத்திரும், ஆனால் அந்த மைனஸ் அப்படி யூஸ் பண்ணும். ஸோ அதே தான் இப்போ நம்ம சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. இப்போ சீக்கன் முன்னாடி ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 1 பை காஸ் தீட்டா. இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ண போறீங்க, மைனஸ் இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் காஸ் இது வந்து 165 டிகிரியை தான் நம்ம பிரிச்சு இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 பிளஸ் ரூட் 3 பை 2 ரூட் 2 நமக்கு வேணும் சீக்கன். ஸோ மைனஸ் இப்போ இதை நம்ம 1 பை சீக்கன் 165 டிகிரின்னு எழுதணும்னா 1 பிளஸ் ரூட் 3 பை 2 ரூட் 2, ஆனால் நமக்கு வேணும் 1 பை சீக்கன் கிடையாது சீக்கன். ஸோ மைனஸ் சீக்கன் 165 டிகிரி அப்படின்னா இப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தலைகீழாக மாறும் நமக்கு 2 ரூட் 2 பை 1 பிளஸ் ரூட் 3. இப்போ இதோட ஆப்போசிட் சிம்பிளால் நம்ம மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ரூட் 2 1 மைனஸ் ரூட் 3 பை இது நமக்கு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்படி இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 ரூட் 2 1 மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ லாஸ்டாக நமக்கு ரூட் 2. ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து மாற்றி போட்டிருப்பாங்க ரூட் 3 மைனஸ் 1. சார் இந்த இடத்துல மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 2. இப்போ ரூட் 2 இங்க நம்ம இதை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ரூட் 2 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 பை கீழே அந்த மைனஸ் 1 இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் இப்போ கேன்சல் ஆயிடும். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், ரூட் 2 இப்போ ரூட் 3 பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ ரூட் 3 பிளஸ் 1 மைனஸ்ல இருக்கு அப்போ மைனஸ் 1. ஸோ இதான் ரூட் 2 இன்ட்டு ரூட் 3 மைனஸ் 1 மைனஸ் சீக்கன் 165 டிகிரியோட ஆன்சர்.